ஹாய் கைஸ், ஒரு ராஜாவுக்கு வந்து ஒரு சூப்பரான பரிசு வந்திருக்கு. என்ன பரிசு அப்படின்னு கேட்டால், இரண்டு பஞ்சவர்ண கிளி. ரொம்ப அழகாக இருக்குது ரெண்டு கிளியுமே. அந்த ராஜாவுக்கு ரொம்ப ஆசை. சரி, அந்த இந்த ரெண்டு கிளியுமே வந்து என்ன பண்ணணும், நல்லா வந்து பறக்க வச்சு நல்லா பேச வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. ரெண்டு கிளி வந்து நல்லா வளர்க்க அதுங்களுக்கு தனியாக ஒரு ஆளை போட்டு, அந்த ரெண்டு கிளிக்குமே தனியாக ஒரு ஆளை போட்டு தக்க நேரத்தில் உணவு கொடுக்கறது, ஹெல்த்தியான ஃபுட் கொடுக்கறது, அதுக்கு பயிற்சி கொடுக்கறது, பறக்க வைக்கிறதுக்கு பயிற்சி கொடுக்கறது, பேசுறதுக்கு பயிற்சி கொடுக்கறதுன்னு ஏற்பாடு பண்ணுறாரு. ஒரு கிளி வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் பேச ஆரம்பிச்சிருது, சீக்கிரம் பறக்க ஆரம்பிச்சிருது. ஆனால் இன்னொரு கிளி எப்பவுமே ஒரே இடத்துல ஒரே கிளியில் உட்காந்துட்டே இருக்குது. நல்லா சாப்பிடுது, பட் ஆனால் அது வந்து பறக்கவே மாட்டேங்குது, பேசவும் மாட்டேங்குது. அப்புறம் ராஜாவுக்கு ஒரே கஷ்டமாக இருக்குது. சரி, பேசாட்டி பரவாயில்ல, பறந்தால் கூட சந்தோஷமாக இருக்கும், இந்த கிளி பறக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு நிறைய பயிற்சியாளர்களும் நிறையா பேர்த்து வர வச்சு அந்த கிளிக்கு பயிற்சி கொடுக்க வைக்கிறாங்க. ஆனால் அந்த கிளி அப்பவும் பறக்க மாட்டேங்குது. அப்புறம் ஒரு அறிவிப்பு விடுறாரு, எங்கிட்ட இருக்கிற ரெண்டு பஞ்சவர்ண கிளியில் ஒன்று நல்லா பேசுது பறக்குது, ஆனால் இன்னொன்று வந்து பேசவும் மாட்டேங்குது பறக்கவும் மாட்டேங்குது. யாராச்சும் அட்லீஸ்ட் இது பறக்க வச்சா கூட போதும், அவங்களுக்கு நான் வந்து பரிசு கொடுப்பேன், தங்க காசு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சில தங்க காசு கொடுப்பேன்னு சொல்லி சொல்கிறாரு, அறிவிக்கிறாரு. அப்புறம் ஊர் மக்கள் எல்லோரும் வந்து அதை இதையும் அவங்க தெரிஞ்சு வித்தையெல்லாம் காமிக்கிறாங்க. அப்பவும் வந்து அந்த கிளி வந்து பறக்கவே மாட்டேங்குது. வயதான ஒரு விவசாயி வராரு, ரொம்ப வயதானவர், விவசாயி தான் ஆனால் வயதானவர். அவர் வராரு, ராஜாவுக்கு நம்பிக்கை இல்லை, இத்தனை பேர் பண்ணியுமே அந்த கிளியால் பறக்க முடியல, இவர் என்ன பண்ணிட போகிறாரு நினைக்கிறாரு. இருந்தாலும் அவருக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அவர் வந்து, ராஜா நீ நாளைக்கு வந்து பாருங்கள் கிளி பறக்கும்னு சொல்கிறாரு. அப்புறம் ராஜாவும் போயிடுறாரு. என்ன ஆச்சரியம், அடுத்த நாள் காலையில் ராஜா வந்து பார்க்கும்போது அந்த கிளி வந்து அழகாக பறக்குது. ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம், எப்படின்னு சொல்லி அந்த வயதானவர் கூப்பிட்டு கேட்குறாரு. அந்த விவசாயி சொல்கிறார், ராஜா அது உட்கார்ந்துருந்த கிளையை வந்து நான் வெட்டிட்டேன், அதை வெட்டினோடனே அந்த கிளிக்கு வந்து பயம், கீழே விழுந்து இறந்துருவோன்னு சொல்லி பயம், அந்த பயத்தில் பறக்க ஆரம்பிச்சிருச்சு, நல்லா பறந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இந்த கதையில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நாமளும் அப்படித்தாங்க, நமக்கு நிறைய சக்தி இருக்கும். ஆனால் நம்ம அந்த கிளி என்ன பண்ணுச்சு, ஒரே கிளியில் உட்காந்து சாப்பிட்டு ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருந்துச்சு, அதனோட சக்தி வெளிப்படுத்தாமே இருந்துச்சு. ஸோ நாமளும் அப்படித்தான், அரைச்சமாவே அரைச்சிக்கிட்டு நம்ம சக்தி என்னன்னே தெரியாமல் ஒரே வேலையை திரும்ப திரும்ப செஞ்சுட்டு எக்ஸ்ட்ரா எதுவுமே பண்ணாமல் போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டுருக்கோம். ஸோ கண்டிப்பாக நம்ம சக்தியை வந்து வெளிப்படுத்தணும், எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் பண்ணணும், அப்போ தான் வாழ்க்கை வந்து ஜாலியாகவும் போகும், நமக்கு போரும் அடிக்காது. ஸோ வாழ்க்கையில் வந்து சாதிக்கக்கூடியவை எண்ணற்றவை நிறைய இருக்குது, நிறையா சாதிக்கலாம், சிலவற்றையாவது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே. சாதிக்க முடிந்தது முடிவற்றவை. இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.